திருப்பி வருவார்ல, வர மாட்டாரா? வரவே மாட்டாரா? திருப்பி கூட்டுவாங்க, அப்பதான் பிக் பாஸ் நாங்கெல்லாம் பாப்போம், எல்லாம் பார்க்க மாட்டோம். அவர் இல்லாம இப்ப ஜிபி மூத்து வெளியே போனது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏமாற்றமா இருக்கு? எனக்கு மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுக்குமே ஏமாற்றம் தான் தலை. அவர் இல்லனா பிக் பாஸ் எப்படி ஓடும்? ஃபர்ஸ்ட் ஓடாதே. யார் இப்ப பாப்பா ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்? அவர் இல்லனா யார் பாப்பா? அவ்வளவுதான். அவருக்காக தான் பிக் பாஸ் நாங்க வந்து எல்லா பிக் பாஸும் பாப்போம், பட் இந்த பிக் பாஸ் ஸ்பெசிபிக்கா அவருக்காக தான் பாக்குறது. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நேத்து வந்து கன்ஃபெஷன் ரூம்ல வந்து அவர் பையனை ரொம்ப மிஸ் பண்ண சொல்லும் போது அது ரொம்ப எமோஷனலா ஆயிடுச்சு. அதனால வந்து ஓகே தான் அவர் போனது. அவர் பையனுக்காக போயிருக்காரு, போஸ்ட் வரை இன்னைக்கு போட்டிருக்காரு அவங்க பையனோட. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி தான். ஆல்ரெடி அவர் வந்து யூடியூப்ல செம்ம ஃபேமஸ். பிக் பாஸ்க்கு வந்ததுனால பிக் பாஸ் தான் இன்னும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அவர் இன்னொரு அவர் பொட்டன்ஷியலை காமிச்சிருக்கலாம், பட் அவருக்கு அவரோட பையன் மேலே தான் இன்னும் ப்ரையாரிட்டி அதிகமாக இருந்திருக்கு. இதுக்கப்புறம் வைல்டு கார்டுக்கு வந்தார்னா மேபி டிஆர்பி அதிகமாகலாம் பிக் பாஸ்க்கு. ஸோ என் தலைமை வெளில போனது நினைச்சு ஐயோ அப்பா என்னால முடியல, சத்தியமா விஷத்தை எடுத்து குடிச்சிடறான் போல அவ்வளோ ஒரு சோகத்துல நானே இருக்கேன். ஜிபி முத்து மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்திலேயே கிடையாதுதான் நான் சொல்லுவேன். ஆமா, பிரேக்கப் பண்ணா கூட அவ்வளோ ஏமாற்றம் கிடைக்காது, ஆனா இந்த ஜிபி முத்து விட்டுட்டு போனோடனே அப்படி ஒரு ஏமாற்றங்க பா கதறேன் நானு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பிக் பாஸ் பாக்கிறதே ஜிபி முத்துக்கு தான். அவரே தலைவரே போயிட்டாருன்றதுக்கு அப்புறம் என்ன பாக்குறது சொல்லுங்க. பெரிய ஏமாற்றம் ஜி, உண்மையா பெரிய ஏமாற்றம். இப்ப எப்படி சொல்றதுன்னா உண்மையா தெரியல. தலைவருக்காக தான் பாக்குறேன், ரொம்ப வருத்தமா இருக்குது. தலைவர் போனதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. ஆனா அவர் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் வீக்கே கேப்டன் அவர் ஆயிட்டாரு. சேனலுக்கு வந்து சேனலால இவர் ஃபேமஸ் ஆகல, இவரால் தான் வந்து சேனல் ஃபேமஸ் ஆயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த சீசன் பாக்குறாங்க இவருக்காக. ஸோ அதனால வந்து டிஆர்பி அதெல்லாமே ஜாஸ்தியா இருக்கு. வி மிஸ் யூ ப்ரோ. நான் அவர் தான் ஜெயிப்பார்னு பார்த்தோம் ப்ரோ, பட் ஆனால் என்னன்னு தெரியல. அவர் வீட்டை பத்தி நினைச்சிட்டு போறேன்டாரு, அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நைட்டு சோறு கூட இறங்க மாட்டேங்குது. அதை வந்து பார்த்தேன் ப்ரோ, ஏமாற்றமா தான் சோறே இறங்க மாட்டேங்குதுன்ற. அதுக்கப்புறம் ஏமாட்டேன்னு கேக்குறீங்க, என்ன தலை? நீ லைக் லைட்டா லைக் ரொம்ப டிப்ரெசிங்காக தான் இருக்கு. சரி, அவர் இருந்தால் தான் ஃபன்னாகவே இருந்தது பிக் பாஸ். ஸோ இதுக்கப்புறம் மேபி பிக் பாஸ் பார்க்குறவங்க கம்மியாயிருக்கலாமோ எனக்கு ஒரு யோசனை. பட் அவரோட லெட்டர் வீடியோ வரும்ல கண்டினியூஸ், அதனால மேபி ஃபன்னாக இருக்கும். திருப்பி வருவார்ல, வர மாட்டாரா? வரவே மாட்டாரா? திருப்பி கூட்டுவாங்க, அப்போ தான் பிக் பாஸ் நாங்கள்லாம் பார்ப்போம், எல்லாம் பார்க்க மாட்டோம். ஃபீலிங் ஒன்று இருக்கட்டும் ப்ரோ, பட் ஆனால் அது என்ன காரணன்றது அவர் சொல்கிறது சில பேருக்கு ஒத்துக்கலாம், ஆனால் தலைமை ஃபேனான எங்களுக்கெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாமல் இருக்கு. இதுக்கெல்லாம் அவங்க கடமை தான் வந்து திருப்பி அடித்து உள்ள தள்ளாதான். எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் டிஆர்பியும் ஹிட் ஆகணும்னா ஜிபி முத்து இருந்தால் மட்டும்தான் வேலைக்கு ஆகும் ப்ரோ. ஏமாற்றமா? ஆமா, இவர் இருக்காருன்னு சொல்றதுனால தான் நாங்க பாக்குறோமே பிக் பாஸ், இல்லைன்னா எப்படி பார்க்க முடியும்? பார்க்க மாட்டாங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க. ஜிபி முத்துக்காக தான் எல்லாரும் பார்த்திருப்பாங்க, இப்ப யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு என்ன அழகுனா அப்படியே ஓடணும் கடைசி வரைக்கும், அதுதான் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப். இவர் என்னன்னா இப்படி போயிட்டாரு, அவ்வளவுதான். அவர் இல்லைன்னா பார்க்க முடியாது, யாரு பாப்பா பிக் பாஸ். அவரு வந்து குழந்தை குட்டிகளுக்காக போயிட்டாரு. அவர் மாதிரி ஒரு குடும்ப தலைவன் தான் வேணும் இந்த குடும்பத்துல எல்லாருக்குமே. அவரு ஒரு வேற மாதிரி, அவரு வேற வேற மாதிரினா தெரியல, அவ்வளவு சோகமா இருக்கு, அழுகையா வருது. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் தால சந்தோஷமா கேட்க கூட வெட்ட முடியல, அவ்வளவு சோகம் எனக்கு. ஆனா அவர் தான் வேணும், அவர் வேற மாதிரி, அவர் வேற மாதிரி தல. நீ அதெல்லாம் சொல்லாத, அது வேற மாதிரி. அவர் எப்படி சொல்றதுன்னா அவர் வேற மாதிரி தல. திருப்பியும் வைல்ட் கார்டு சான்ஸ் இருந்தா அவர் வரணும் அப்படின்னு நாங்க வந்து பாக்குறோம். அப்படி இல்லைன்னா கூட இந்த தீபாவளி செலிபிரேஷன் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் அவர் வந்து ஜஸ்ட் கெஸ்டா வந்து உள்ள வந்தாருன்னா அது இன்னும் ஃபன்னா இருக்கும். இல்ல அவர் வீடியோஸ்லாம் நானும் என் சிஸ்டரும் பார்ப்போம் ரெகுலரா. ஸோ இப்போ வந்து மிஸ்ஸிங்காக தான் இருக்கும். ஸோ வி வில் மிஸ் ஹிம். மேபி அவருக்கு வந்து அவர் பையன் வந்து இன்னும் அதிகமாக ப்ரையாரிட்டியா தெரிஞ்சிருக்கலனால அவருக்கு பிக் பாஸ் வந்து வேண்டாம்னு தோணிருக்கு. மேபி அவருக்கு இருந்த நாட்கள்லாம் ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஸோ மேபி அதை ரிப்பீட்ல போட்டு என்ஜாய் பண்ணிக்கணும் கண்டிப்பா. பட் யூடியூப்ல பாத்துக்கலாம். ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அழகே ஃபர்ஸ்டோ செகண்டோ லாஸ்ட் வரைக்கும் ஓடி முடிச்சிடணும் தலை. அவர் அந்த மாதிரி முடிச்சிருக்கலாம், ஆனா இப்போதான் புள்ள சித்தப்பா பெரியப்பான்னு ஓடி போயிட்டாரு. அதெல்லாம் வந்து யோசிச்சிருக்கணும். ஆனா சில பேர் சொல்றதை பார்த்தா அவர் 100 நாளைக்கு அங்கேயே இருக்கட்டும், நான் நிம்மதியா இருக்கும் பையன் சொல்றாங்க. என்ன எது நம்பதுன்னு தெரியல. கண்டிப்பா இருக்கு ப்ரோ, எங்க ஏரியால வந்து பாருங்க ப்ரோ, இருக்கிறதுல ஓட்டிங் அவருக்கு தான் ப்ரோ அதிகமே. ஒரு நாள் வந்து ஆக்சன் பண்ணாங்க சொன்னாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அது எங்க தேரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியான புரட்சியே வந்தது ப்ரோ. நாங்களாம் கொடி பூச்சின்னு போயிடலாமெல்லாம் பார்த்தோம். ஒரு பூஸ்ட்னே சொல்லலாம், அவர் எப்பவுமே சிரிக்க வச்சுட்டே இருப்பாப்புல. இப்போ போனது உண்மையாக ஒரு மனசு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அது எப்படி வெளிப்படுத்தணும் உண்மையாக தெரியல எனக்கு. பார்ப்பேன் நிறைய பிக் பாஸ், பிக் பாஸ் பார்க்குறது இனிமேல் பார்ப்பேனா அப்படின்றது உண்மையாகவே சந்தேகம் தான்.
என்ன தலைவரே போயிட்டாரு அப்புறம் அங்க என்ன இருக்கு சொல்லுங்க. ஃபன் இனிமே ஃபன் சேர்க்காது. அவர் அந்த பேய்க்கு எல்லாம் பயப்படுவாரு, தனியா விட்டா அதெல்லாம் இருக்காது. இனிமே இருந்தாலும் அவரோட சைட்ல இருந்து பார்த்தா அவருக்கு அவர் பயம் தானே முக்கியம். என்ன காசு தருவாங்க அவர் இருந்திருந்தா? இப்ப அவருக்கு இல்ல, அவருக்கு தான் லாஸ். நான் இருக்கிறதே ஸ்கெட்ச் போட்டு வச்சது, வேற யாருன்னா போவாங்கன்னு பார்த்தோம் ப்ரோ. கடைசியில் எங்க தலைவனே வெளியே தள்ளிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. அதுக்கு தான் இப்போ வைல்டு கார்டு இருக்கு. வைல்டு கார்டு நாங்கள் அனுப்புவோம் ப்ரோ. என்ன ப்ரோ பேசுறீங்க? வைல்டு கார்டு வருவார் ப்ரோ எங்க தலைவர். ஆனா இந்த மாதிரி ஒரு குடும்ப தலைவன் தான் ஃபேமிலிக்கு முக்கியம். அவர் இல்லாம தலைவரே வெளியே போனாலும் உங்களை நாங்களாம் ரசிக ஃபேன்ஸ் என்றைக்குமே நாங்கள் இருக்கோம், கவலையப்படாதீங்க. பிக் பாஸ் விட்டு தாங்க போனார், யூடியூப் விட்டு போலியே தலைவர். உள்ள இருந்தா கெட்டவங்களா ஆக்கிடுவாங்க. ஆனா நீ வெளியே இருந்து பண்றத சமயம் பண்ணு, நாங்க இருக்கோம் சப்போர்ட் பண்றதுக்கு.